ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், இல்லை நைட்டு டின்னர், இல்லைனா நார்மலாக ஈவினிங் டிஃபன் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது என்ன டிஷ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேட்டருக்கு ஊற வச்சிடலாம். 1/2 டம்ளர் பச்சரிசி ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கப் அளவு எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டம்ளர் இட்லி அரிசி, நீங்கள் கப் அளவு எடுக்கிறீங்கன்னா 1 கப்பு இட்லி அரிசி எடுத்து, இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் சோக் பண்ணிடுங்க தண்ணியில். ஸோ அதை சோக் பண்ணுற நேரத்தில் குயிக்காக வந்து நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். தனியா வந்து ஒரு 10 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய், ரெட் சில்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ரெட் சில்லி எடுத்திருக்காங்க. 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு 10-15 பல் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம், அப்புறம் கொஞ்சமாக புளி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருள் மஞ்சத்தூள், உப்பு, பிரிஞ்சால், கத்திரிக்காய் நிறைய இருக்கும் பட் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாமே ட்ரை ஸ்பைசஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்த்துறாதீங்க. இது எல்லாமே ஒரே இதிலே நம்ம வந்து அரைச்சிடலாம். வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி வந்து தூள் தூளாக இது பண்ணிக்கோங்க, கையிலே பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அரைப்படும். அதுக்கப்புறம் புளி, புளியுமே உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவில் வேணால் திருப்பியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு குறகுறன்னு அந்த கன்சிஸ்டன்சியில் வந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து தான் நீங்கள் அரைக்கணும். அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அதையுமே நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவுமே மாவு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு 1.5 மணி நேரம் தாராளமாக போகும், நல்லாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைப்படும். ஸோ இதை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்பைசஸ் எல்லாம், அதில் வந்து இந்த மாவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நாங்கள் அரிசியை வந்து 2-3 பேட்சாக தான் வந்து அரைச்சி எடுத்தோம். ஸோ அரிசியை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டு இதில் நம்ம சேர்த்த அப்புறம் ரெண்டும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட பேட்டர். ஸோ இதோட கலரே ரொம்ப வந்து ஒரு அப்பிடைசிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த கலர் பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, எஸ்பெஷலி ஃபார் வெயிட் லாஸ் வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ இது வீட்டில் யார் வேணால் எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நார்மலாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தோசையில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா மெல்லிஸாக வந்து கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கு, எந்த வெஜிடபிள் வேணால் போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிப் பண்ணி நீங்கள் வந்து தோசைக்கல்ல வைங்க. தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு உடனே வைக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா அதை வச்சு முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் தோசைக்கல் நல்லாவே சூடாகிடும், அப்போ கரெக்டாக இருக்கும். ரொம்ப சூடான தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி டிப் பண்ணி எப்படி பஜ்ஜியை வந்து நம்ம செய்யும் போது நம்ம டிப் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக தோசை மாதிரி வர மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா சூப்பரான தோசை வந்து கிறிஸ்பியான தோசை வந்து ரெடி ஆகிடும். ஸோ நடுவில் கேப் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மாவு போட்டு ஃபில்லப் பண்ணிக்கலாம். அப்புறம் எண்ணெய் வந்து மேலே வந்து ட்ராப் ட்ராப்பாக எங்கே வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து அடுத்த நாள் மார்னிங்கும் இந்த மாவு வந்து வச்சுருந்தேன். வச்சுட்டு நான் வந்து கேப்சிகம்லாம் பண்ணி பார்த்தேன். கேப்சிகம் வந்து ஃப்ளாட்டாக இல்லாததுனால கொஞ்சம் வந்து பிரிஞ்சு வந்தது, பட் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் இதில் ஆட் பண்ணலாம். இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் டிஷ் அப்படின்னு சித்தி சொன்னாங்க. ஏன்னா இது என்னோடய ரெசிபி கிடையாது, எங்கள் சித்தி தான் இதை வந்து வீட்டில் வரும்போது செஞ்சாங்க. பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா மாவோட அளவு இதில் ரொம்ப கம்மி தான், வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.